சித்தர்கள் தரிசனம் கோபாத்தி மாமகர்ஷி ஈஸ்வரப்பட்டர். ஆக நாம் பிறந்த சூரியன் என்று சொல்லக்கூடிய ஜென்ம நட்சத்திரம், சந்திரன் எந்த நட்சத்திரத்தில் இருக்கிறானோ அதுவே நமது ஜென்ம நட்சத்திரமாக கருதப்பட்டு, இந்த நட்சத்திர தொகுப்பிலே இதன் செயல்பாட்டின் விதிவகுப்பிலே இவன் செயல்படப் போகிறான் என்ற நிலையை இங்கே சுட்டிக்காட்டப்படுகிறது. இந்த நட்சத்திர கூட்டங்களுக்கு எந்த மரத்தின் சக்தி இருக்கிறது, எந்த விலங்கின் சக்தி இருக்கிறது என்றெல்லாம் ஜோதி இடம்பெற்ற ஜோதிடர்கள், நமது வானியல் மெய்ஞானிகள் விஞ்ஞானம் கொண்டு மஞ்ஞான நிலையிலே சூட்சும பயணமாக சென்று அதன் தன்மைகள் எல்லாம் உணர்த்தி, இந்தந்த நட்சத்திரம் இந்த கால அளவிலே செயல்படும், இந்த ஓரை இந்த நிலையிலே செயல்படுகிறது, இந்த அமிர்த வேலை இவ்வாறு வருகிறது என்றெல்லாம் சுட்டிக்காட்டி தொட்டுக்காட்டியிருக்கிறார்கள். ஆனாலும் கூட நான் என்ற உணர்வு கொண்ட இந்த நிலையில்தான் இது செயல்படுகிறதே தவிர, நாம் என்ற உணர்விற்கு உச்சிக்குழி திறந்த நிலையாக, இமைகளின் மையம் மீண்டும் புதிதாக பிறந்த நிலையாக யோக நிலையில் அமைந்து, அது பிரயோகம் என்ற நிலையாக இடது கண்ணில அது துடிப்பாக மாறி பூர்வ ஜென்ம அழகின் நிலைகளை வென்று கொன்று அதன் சாப நிலைகளை எல்லாம் முக்திக்கோ அல்லது மீண்டும் பிறவி என்ற பூமி சக்திக்கோ அனுப்பி செல்கின்ற நிலையில்தான் பல நல்ல பல நிலைகளை நாம் செயல்பட முடியும் என்று சமீப கால நிலையிலே ஈஸ்வர மகிழ்ச்சி மிக வலிமையாக சுட்டிக்காட்டி கொண்டிருக்கிறார். ஆக இந்த இமைகளின் மையம் என்பது உச்சிக்குழியுடன் தொடர்புடையதாக இல்லாமல் பிடரிக்க நிலை இருக்கக்கூடிய சூரியனுடன் தொடர்புடையதாக இருக்கிறது. இந்த பிடரிக்கல்ல இருக்கக்கூடிய சூரிய சக்தியை உச்சி கமலம் என்று சொல்லக்கூடிய ஆயிரம் இதழ் தாமரை என்று சொல்கிறார்களே, அந்த சகசரத்தலம் என்று சொல்லக்கூடிய நிலையிலே தலைக்கு மேலே இந்த சூரியனுடைய சக்தி யாருக்கு மிகப்பெரிய ஜோதி பிரகாசமாக சுழல்கிறதோ அவன் பல பூமியிலே ராஜாதி ராஜனாக மன்னாதி மன்னனாக வாழக்கூடிய தன்மையெல்லாம் அறிகிறது என்று நிலைகளை ஏற்படுத்தி தருவதற்காகத்தான் மயில் நாடி என்ற நிலையிலே சென்று மயிலாசனத்திலே அவர்கள் அமர்ந்து மயில் தொகைகளால் அவர்களை விசிறச் செய்து இந்த மயில் தொகை நிலையிலேயே படுத்து இருந்து தலைக்கு மேலே இந்த சூரியனுடைய கிரகணங்கள் கிடைக்க வேண்டும் என்பதற்காக மன்னர்களுக்கான கிரீடங்கள், இந்த சூரிய மணிகள் எல்லாம் சந்திரமணிகள் எல்லாம் நட்சத்திர மணிகள் எல்லாம் அமைக்கப்பட்ட நிலையிலே அந்த கிரீடம் செய்யப்பட்டது. இதற்கு மகுடம் என்று பெயர். இந்த இம் என்ற பூமிநாதன் முள்வாங்க என்ற சக்தியை குடங்கவிழ்த்த நீராக குடங்கவில் நீரோட்டம் போலீர் என்று பட்டியலிட்டார் கூறினாரே, அந்த நிலையிலே நமக்குள்ளே பல குடங்கள் இருக்கின்றன. உள்ளங்கையிலே நாகவடிவமாக வைத்துக் கொண்டால், பிறவிடியமாக வைத்துக் கொண்டால் அங்கேயும் ஒரு குடம் வருகிறது. காது பகுதியும் ஒரு குடம் போல் தான் இருக்கிறது. வகுறு குடமாக இருந்து அதன் துளைகளாக வாய் மூக்கு கண் போன்ற பல்வேறு நிலைகள் நமது உடலிலே இருக்கின்றன. இதுவே குதத்துவாரத்தின் வழியாக கவிழ்ந்த குடமாகவும், இதுவே வாய்ப்பகுதிக்கு நிலை நிமித்தி வைத்த குடமாகவும் நேர்நிலையாக இருக்கிறது. வரம் தரும் லட்சியமாக, சொர்ண லட்சியமாக, தனலட்சியமாக, தானிய லட்சியமாக நமது உடல் இருக்கிறது. தானியங்க சக்திகளே தானிய லட்சியமாக இருக்கிறது. இந்த நிலைகளில் தன் வரலட்சுமி என்ற உருவத்தை இரண்டு சிறிய குடங்களை, ஒன்று கீழ் நோக்கியும் ஒன்று மேல் நோக்கியும் வைத்து, அதற்கு முன்பு அதன் உடல் அமைப்பை இலவம் பஞ்சு என்று சொல்லக்கூடிய அந்த சந்திரனின் சக்தியை அமைத்து, அதன் முக உப்பு என்று சொல்லக்கூடிய சூரியனின் 12 விதமான உப்புகளும் அந்த வரலட்சுமியின் முகத்திலே ஜொலிக்கின்ற விதமாக, ஜுவாலிக்கின்ற விதமாக அந்த ஜுவாலை சக்தியை வாழை சக்தியாக்கி, ஜுவாலினி மாளிகை ஜுவாலமாளிய சக்தியாக்கி அந்த கிரீட சக்தியை நாம் பெறுவதற்காக வரலட்சுமி நோம்பு நிலையிலே அதை கொண்டாடிவிட்டு பிள்ளையாரை கடலில் தூக்கப்படுவது போல மீண்டும் ஒரு ஓரத்தில் தூக்கி வைத்திருக்கிறார்கள். இந்த வரலட்சுமி ஒவ்வொரு வினாடியிலும் நமக்கு வறந்துடக்கூடிய லட்சுமியாக மாற வேண்டும் என்றதற்காகத்தான் ஒவ்வொரு இல்லத்திலும் அலமேல் மங்கா என்ற விக்கிரகம் இந்த வரலட்சுமி விக்கிரகத்தின் மூலம்
அதற்குள் 12 விதமான மூலிகை பொருள்களை போட்டு ஆவகனம் செய்து இந்த உலகத்திற்கு அறிமுகப்படுத்தினார் அந்த அலமேல் மங்கா என்ற சக்தி. அது திருப்பதி ஏழுமலை நிலையத்திலே பாதங்களில் இருக்கக்கூடிய தன்மையாகவும், இதுவே சமண முனிவர்களிலே பார்வையினருக்கு பத்மாவதி என்ற தேவியாகமெல்லாம் தொட்டுக்காட்டி சுட்டிக்காட்டப்பட்டிருக்கிறது. ஆக காலையிலே எழுந்தவுடன் நமது பிடரிக்கு நீர்தான் அந்த தூக்க நிலை வருகிறது. சிறு மரணம் என்ற தூக்கத்திலே வீழ்ந்து இந்த பொழுது யாருக்கு விடியும், யாருக்கு முடியும் என்பது யாருக்கும் தெரியாது. யாருக்கு இந்த காலம் கீழ்ப்படியும் என்பதும் குருவின் நிலை பெற்றவர்களுக்கு மட்டுமே அந்த கருநிலையை, குருநிலையை, உருநிலையை அறிய முடியுது. இந்த தேதியில் என் உடலுக்குள் உயிரை உள்வாங்கி நான் சமாதியாகப் போகிறேன் என்று சொல்லி சென்ற சித்தர்கள் பலர் கொண்டிருந்த பூமியில், இதையும் தாண்டி நான் மறுபிறப்பில் இவ்வாறு பிறக்கப் போகிறேன், சென்ற சென்மங்களில் சென்ற பிறவியில் எல்லாம் இவ்வாறு இருந்தேன் என்று நாம் சொல்லியிருக்கிற புத்தர்களும் உண்டு. ஆக இந்த காலத்தை வெல்கின்ற தன்மை எப்பொழுது நமக்கு வருகிறது என்றால், நாம் ஞானதாகத்திலே செல்லும் பொழுது, உடல் பரவசம் என்ற சந்தோஷத்தை அடையும் பொழுது, அந்த இரவு பகலற்ற தன்மையை எவ்வாறு சிகப்பு பச்சை பூத நிறங்களை திரவமாக்கி கலந்து விட்டால் அது கருப்பு நிறமாக மாறுகிறது. இதுவே அந்த கற்றளைய நிலையிலே பச்சை நிறமாகவும் வெள்ளை நிறமாகவும் சிறு சிற்றி நிலை அடைந்து அந்த ஒளிவட்ட பூத நிறமாக இருந்து அதன் செயல்பாடுகள் தன்மையிலே கருப்பு நிறமற்ற கரிய போலவும் இருக்கிறது. இந்த இரவு பகலற்ற தன்மையை நமக்கு கொடுப்பது இந்த கற்றளையாக இருக்கிறது. இந்த கற்றளைக்கு குமரி என்ற பெயர் உண்டு. இப்படிப்பட்ட தன்மையின் நிலையைத்தான் இந்த சிகப்பு பச்சை பூத நிறங்களை தனக்குள்ளே உள்ளடக்கிய மகாசக்தியாக, இந்த பூமியை பகலுக்கும் இரவுக்குமாக செலுத்தி செல்கின்ற சக்தியாக, பூமிக்குள்ளே அஞ்சனக்கல் என்று சொல்லக்கூடிய அந்த மகாசக்தி இருந்து கொண்டு, இதே பார்வையின் தீட்டு என்ற ஊதா நிறமாக இந்த பூமிக்கு வந்தது என்று சொல்லி, இதே அஞ்சனத்தினி மலையாகவும் நீலாஞ்சன திருமலை, வெங்கடாஞ்சன திருமலை எல்லாம் ஏழு விதமான மலைகளாக நமது விரல்களிலும் இருக்கிறது. ஏழுமலையான் அழைக்கின்ற குரலிலும் அந்த உண்மை வெளிப்படுகிறது. ஆக இந்த விரல் சக்தியின் நிலையிலே குரல் சக்தி செயல்பட்டு அது வாக்காக செயல்படுகிறது. இது கசப்பாக இருக்கும் பொழுது சூரிய நிலையாக இருக்கிறது. இது குளிர்ச்சியாக வெளிப்படும் பொழுது சந்திர நிலையாக இருக்கிறது. இதுவே நான்கு விதமான நிலைகளாக பிரியும் பொழுது நிலத்தின் தன்மையாக பிரிகிறது. இதுவே ஈரக்காற்றாகவும் வெப்பக்காற்றாகவும் மாறி சூரியனை சந்திரனை இயக்கக்கூடிய தன்மையாகவும் இருக்கிறது. எல்லாமே வட்ட வடிவமாக சொல்லிட்டு ஆகாயத்தில் ஐக்கியமாக இருக்கின்றன. அனைத்தும் ஆகாயத்திலே தோன்றியது, ஆகாயத்திலே முடியது என்று சொல்கிறார்கள். நமது செவிக்குள்ளும் ஒரு ஆகாயம் இருக்கிறது. நமது இமைகளுக்கு மேல் மேலிமைகளுக்கு மேலே கண்ணிமைகளிலே புருவத்திற்கு கீழே மறைந்த நிலையாக இரண்டு ஆகாயங்கள் அங்கே இரண்டு நிலைகளில் இருக்கின்றன. ஒன்று வட ஆகாயமாகவும் ஒன்று தென் ஆகாயமாகவும் இருக்கிறது. இதை கைக்கொள்ளும் சக்தி பெற்றவன் கைலாயமாக கைலாசமாக மாறக்கூடிய தன்மை பெறுகிறான். ஆக இந்த சிவப்பு பச்சை ஊதா நிறங்களே வெளிச்சமாக நாம் ஒளிவடிவமாக கலந்து விட்டால், இதுவே சூரிய கதிரின் பாதரச சக்தியாக பகல் என்ற நிலையாக சூரியனின் நிறுவன குதிரைகளாக கதிர்களாக வெளிப்படுகிறது. ஆக எந்த ஒரு வியாதி வந்தாலும் ஒரு மனிதனின் பாதத்திலே வேப்பெண்ணையும் விளக்கெண்ணையும் மாறி மாறி தடவி அவன் பாதங்களிலே இந்த சிகப்பு பச்சை வீதான ஊதா நிறங்கள் ஒன்றிணைக்கின்ற தன்மையாக மின் விளக்குகளை அமைத்து விட்டால், அவன் பாதங்களில் இந்த சூரிய சக்தி வீரிய சக்தியாக மாறி உடல் கிரகித்து இந்த அங்கங்களை சீராக்கி நேராக்கி ஊமைகள் பேசலாம், கூட்டர்கள் பார்க்கலாம், செவிடர்கள் கேட்கலாம் என்ற தன்மையிலெல்லாம் பல அதிக அற்புதங்களிலெல்லாம் அனுபவ ரீதியாக நடத்தி காட்டியவர் ஈஸ்வர மகிழ்ச்சி. அந்த ஈஸ்வர மகிழ்ச்சியின் குரு அருளின்றி எந்த தத்துவ மகத்துவ நிலைகளெல்லாம் நாம் அறிந்து கொண்டாலும் புரிந்து கொண்டாலும் சரி, தெரிந்து கொண்டாலும் சரி, அவன் அருளின்றி அந்த குரு அருளின்றி அந்த குருவடி சரணம் திருவடி சரணம் என்ற நிலையில் செயல்பட்டால் நன்றி
ஓர் அணுவும் அசையாது. ஆக ஈஸ்வர மகரிஷிக்குத்தான் இந்த சக்தி இருக்கிறதா? கோரக்கநாத் இருக்கு இல்லையா, சிவவாக்கிய இருக்கு இல்லையா, மற்ற ரிஷிகளுக்கு இல்லையா, மற்ற தெய்வங்களுக்கு இல்லையா என்ற கேள்வி உங்களுக்குள் எழக்கூடாது. தேவமுள்ளிலே சந்தேகம் கொண்டு வீணாக நாம் இப்படிப்பட்ட சந்தேகங்களை சென்று தொழக்கூடிய நிலைகளில் இருந்து மாறி துன்பத்திலே விழக்கூடிய நிலைகளாக மாறி அதை நாம் அழக்கூடிய நிலைகளாக நம்மை அழுகை என்ற தன்மையாக அந்த தொழுகை மாறிவிடக்கூடாது. ஒரு காலத்திற்கு யாரும் சோறு வைக்க முடியாது. நீங்கள் எந்த தெய்வ சக்தியை எந்த தேவதா சக்தியை கும்பிட்டாலும் அங்கே ஒன்று மெய்ப்பொருளாக ஈஸ்வர மகிழ்ச்சி இருக்கிறான் அல்லது பொய்ப்பொருளாக இருக்கிறான். ஆக இரண்டு விதமான நிலைகளிலும் செயல்படக்கூடிய தன்மைதான் இந்த உலக சக்தியாக இருக்கிறது. அதற்கு சித்தர்கள், முனிவர்கள், ரிஷிகள், சப்தரிஷிகள், அஷ்ட மாதர்கள், அஷ்ட வசுக்கள், அஷ்ட பசுக்கள், அஷ்ட பிரம்மாக்கள், அஷ்ட பைரவர்கள் யாரும் விதிவிலக்கு கிடையாது. தெளிந்த நிலையில் வழிபடுவனுக்கு இந்த சித்தர்கள், ரிஷிகள், மகரிஷிகள் என்று சொல்லக்கூடிய அனைவருமே மேல்நிலை சூழ்நிலை என்ற நிலையிலே தங்களை வெளிப்படுத்திக் கொண்டு தகுதியுள்ளவர்களை மட்டும் ஆழ்நிலைக்கு அணைத்து பிணைத்து இணைத்து சென்று அவனுக்கு எந்தெந்த பக்குவம் இருக்கிறதோ அந்த பக்குவம் இருந்ததெல்லாம் பல்வேறு ரூபங்களை வண்ணத்து பூச்சியாக வெட்டுக்கிளியாக மயிலாக எல்லாம் காட்டி ஞானத்தை ஊட்டி இறுதியாக அவனுக்கு அந்த மகாவிஸ்வரூப தரிசனம் விஷத்தில் தான் இந்த உலகம் இயங்கியது, அந்த விஷத்தை ஏற்றுக்கொள்ள வேண்டும், அதை அமிர்தமாக மாற்ற வேண்டும் என்ற பெண்ணின் தன்மையிலே எவ்வாறு விஷமான தீட்டு என்ற நித்தம்தான் பார்வையின் தீட்டாக திருப்பதிலே வந்தது என்ற நிலையிலே இந்த விஷம் என்ற கழிவான இரத்தத்தின் நிலையில்தான் நாம் சித்தம் கொண்டு 10 மாத யுத்தம் கொண்டு இந்த பூமிக்கு ஓரணுவிலிருந்து விஷமமான அணுவாக மாறி அதுவே மகாவிஷ்ணு என்ற தன்மையாக நமக்குள்ளே செயல்பட வேண்டும் என்ற நிலையில்தான் பல ஞான கருத்துக்களை இந்த உலகத்திற்காக கோடியில் ஒருவனை குருவை அறிய முடியும் என்ற நிலையிலே அந்த கோடியில் ஒருவனுக்காக இந்த பதிவுகள் எல்லாம் பதிவு செய்யப்படுகின்றன. ஆனால் இந்த பதிவுகளின் தன்மையிலெல்லாம் பறவைகள், உயிரினங்கள், மனிதனை தவிர உயிரினங்கள் மற்றவையெல்லாம் சந்தோஷமாக ஏற்றுக்கொண்டு ஆ என்ற அந்த ஆலய சக்தியை, அந்த நாகங்களின் சக்தியை, அந்த அலமேல் மங்கா சக்தியை, அந்த சித்தர்களின் தாய் சக்தியை, வாழை சக்தியை, பாலை சக்தியை, உயிர் சோழை சக்தியை எல்லாம் 10 விதமான தசநாதங்களை உணர்த்தி ஆபத்தான நிலைகளிலிருந்து கவசம் போல் பாதுகாத்து நம்மை அழைத்துச் செல்கின்றதையாக, கைப்பிடித்து அழைத்து செல்கின்றதையாக அந்த குருசக்தி 14 விதமான நிமித்தங்களாக நமக்கு முன்னறிவிப்பாக என் சமூகம் உனக்கு முன்பாக செல்லும், என் ரத்தம் சகல பாவங்களை இன்னைக்கு சுத்திகரிக்கும் என்ற நிலையிலே இந்த பூமியில் வாழ்ந்த கோடாண்டு எவ்வளவு காலமாக இந்த பூமி தோன்றியது என்று சொல்லப்பட்டாலும் கூட இந்த பூமியில் வாழ்ந்த அனைத்து ஞானிகளின் சுவாச சக்தி நமது பிடரி கண்ணுக்கு அருகிலே சுழல்கின்ற தன்மையாகத்தான் இருக்கிறது. இதன் மையத்தை ஆதாரமாக கொண்டு இந்த உடலை வலது காதில் இட்ட அந்த அகர உப்பு, அந்த அரோகரா என்று சொல்லக்கூடிய ஞான உப்பு நமது 2 இடுப்பு பகுதிகளிலும் இடப்பக்க இடுப்பு கர்ப்பமாகவும் கர்ப்பாந்தன திரியாகவும் வலப்பக்க இடுப்பு அந்தணுக்கள் என்று சொல்லக்கூடிய அந்த உயிர் சக்தி நாகமாகவும் இருக்கிறது. நாம் உருவம் எடுப்பதற்கு காரணமாக இருப்பது இந்த 2 விதமான இடுப்பு பள்ளங்களே காரணமாக இருக்கிறது. இந்த சீர்ப்புலன் என்ற தன்மையிலே குகா என்ற அந்த மயிலின் நாதத்தை உள்ளாகும் பொழுது மயிலாட கண்டேன், குயிலாட கண்டேன் என்றெல்லாம் சித்தர்கள் பரவசப்படுகின்ற நாமும் பெற முடியும். இதைத்தான் நீ வயிற்றுக்கு உணவை சாப்பிடாதே
செவிக்கு உணவு இல்லாத பொழுது சிறிதளவு வயிற்றுக்குள் சாப்பிடு என்று சொல்கிறார். நாம் வயிற்றுக்குள் சாப்பிடுகின்ற உணவெல்லாம் அன்னபூர்ணையாக மாறினால் அது காசி விசாலத்தை மாறி அந்த விஸ்வரூபத்தை அந்த விஸ்வநாதனை நாம் தரிசிக்க முடியும். ஆனால் நமது அன்னம் பூர்ணப்படாமல் துர்நாற்றமுள்ள மலக்கழிவுகளாக அனைவரது உடலில் வெளிப்பட்டு கொண்டுதான் இருக்கிறது. இந்த உயிர் ஒளி என்பது ஒளிந்திருப்பிருக்கின்ற நிலையாக இந்த உடலில் இருக்கிறது. ஆக இந்த சூரிய சக்தியின் சக்தி பிடரிக்க நிலை இருந்தாலும் கூட இந்த சூரிய சக்தியை ஈர்க்கக்கூடிய தன்மை நமது இருதய பாகத்திற்கு இருக்கிறது. ஆக பிடரிக்க நிலை நாம் மையம் கொண்டு அதிலே எண்ணம் கொண்டு செயல்படுவதைத்தான் யூகிமினி சொன்னான். உடலில் இருக்கக்கூடிய 72,000 நாடி நரம்புகளும் கட்டப்பட்ட இடமாக இருப்பது பிடரிக்கண்ணாக இருக்கிறது. ஏன் வீணாக உடலிலே பல சக்கரங்களை அமைத்து கொண்டு 7 சக்கரம், 8 சக்கரம், 11 சக்கரம் என்றெல்லாம் அமைத்து கொண்டு சக்கர தியானங்களை செய்ய வேண்டும். இந்த சக்கர தியானத்துக்கான சூட்சும நிலை பிடரிக்க நிலை இருக்கிறது என்று சொன்னான். உன் இறைவன் பிடரிக்க அருகிலேயே இருக்கிறான் என்றெல்லாம் பல்வேறு ஞான வேத நூல்கள் குறிப்பிடுகின்றன. இந்த பிடரிக்கின் தன்மையைத்தான் அது மயில் என்ற தன்மையிலே அதன் குதத்திலே குதத்துவாரத்திலே அந்த தன்மை இருக்கிறது. இதை தலைத்துவாரத்திற்கு மாற்ற வேண்டும். இத்தென்ற அலைசக்தி அங்கே வர வேண்டும். இக்கின்ற விஷத்தை அமிர்தமாக்கக்கூடிய சக்தியாக அதில் இருக்கக்கூடிய கெட்ட வாசனைகளெல்லாம் உகாரம் என்ற இதயநாதத்திற்கு அனுப்பி அந்த இதயநாதம் அவற்றையெல்லாம் இத்தின்ற தகரகாச சக்தியாக மாற்றி அதை தலைக்கவசமாக மாற்றி தலைக்கு மேலே சொல்லுகின்ற அந்த உயிரிடம் சேர்த்து இதுவே பழமுதிர் சுளையாக மாறுகிறது. பழம் நீ என்று இதைத்தான் பழச்சத்து என்று சொல்கிறார்கள். இந்த பழச்சத்தை எடுக்கும் பொழுது நம்ம உடலிருந்து பல அதிர்வுகள் உண்டாகி அந்த அதிர்வுகளே விண்ணிற்கு செல்கின்ற நிலையாகலாம் விண் சக்தியை அறிகின்ற நிலையாகலாம் மண்ணிலேயே விண்ணை காண்கின்ற நிலையாக அந்த சூரியனுக்கு அப்பாற்பட்ட சந்திரகுலகத்திற்கு அப்பாற்பட்ட அந்த நாக உலகம் பூமியிலே இருக்கிறது. அது மண்ணிலே முழித்திருந்த மண்ணாக இருக்கிறது. இந்த கரையான் புற்றிருக்கிறது. கர்நாகங்கள் இங்கே குடியேறுகின்ற தன்மையாகலாம் சொல்லி சந்தனம் எப்பொழுது வாசம் வீசும் அது எப்பொழுது நாம் சூரிய சக்தியை உறிஞ்சி நாகங்கள் விசப்பையிலே தேக்கி வைத்திருப்பதைப் போல இந்த விசுப்பையின் அதிர்வுகளின் சக்தியிலே மிகப்பெரிய ஒரு காந்த சக்தி சர்ப்பங்களின் உடலிலும் செயல்பட்டு எறும்புகளின் அசைவை கூட காதில கேட்கக்கூடிய நிலையாக சர்ப்பங்களின் செவி புலன்றிருந்தாலும் கூட சர்ப்பங்களுக்கு கண்ணும் செவியும் ஒன்றாக இருக்கிறது என்ற விஞ்ஞான உண்மையை ஆதிகாலத்திலேயே பாம்படித்தன் சொல்லி வைத்தான். ஆக சர்ப்பங்கள் தரையிலே தங்களுடைய தரையை வைத்துக் கொண்டால் செவிப்புலன் வேலை செய்கிறது. இழிவசை கேட்டுவிட்டால் அதனால் தாங்க முடியாது அந்த அதிர்வுகளை அதனால் வாங்க முடியாது. அந்த இழிவசை என்ற தன்மையும் தனக்குள்ளே வாங்கக்கூடிய சக்தியாக அது இருக்க வேண்டும் என்ற நிலையில்தான் சந்தனத்தின் வாசனையை தனக்குள்ளே ஏற்றுக்கொண்டு மிகப்பெரிய அதிர்வலைகளே எல்லாம் இந்த சந்தனத்தின் வாசனை தடுக்கக்கூடிய நிலையாக இருக்கும். இந்த மிகப்பெரிய அதிர்வலை எல்லாம் சக்தியாக மாற்றக்கூடிய தன்மை இந்த சந்தன மரங்களுக்கு உண்டு. எனவேதான் ஒரு மனிதன் இறந்து விட்டால் அவன் வசதியுடன் பிறந்து இருந்து விட்டால் அவனுடைய ஆத்ம அலைகள் இந்த 12 டிகிரிக்கு அப்பால் சென்றுதான் அந்த உயிரை பறித்திருக்க முடியும் குடித்திருக்க முடியும். இந்த 12 டிகிரிக்குள்ளேயே இருந்து தன் உயிரை எவன் விடுகிறானோ இதை மையப்படுத்தி எவன் இந்த சரீரத்திலே சரியான ஈரத்தை வைத்துக் கொண்டு எவனுடைய உயிர் பிரிக்கக்கூடிய தனிமையாக இருக்கிறதோ அவர்கள் எல்லாம் ஞானிகளாக கருதப்படுகிறார்கள். படுத்திருந்தார் தூக்கத்திலே எப்பொழுது இறந்தார் என்று தெரியாது என்று சொல்வார்கள். அதே போல இந்த மரணம் என்பது சிறு தூக்கமாக இருக்கிறது, பெரிய தூக்கம் மரணமாக இருக்கிறது. சிறு மரணம் என்பது தூக்கமாக இருக்கிறது, பெருந்தூக்கம் என்பது மரணமாக இருக்கிறது. ஆக தூங்காமல் தூங்கி சுகமான நிலைக்கு வந்தால் நாம் மரமாக இருந்தாலும் மனிதனாக பேச முடியும். எவ்வாறு இந்த மனித உடலை புலி என்ற தன்மைக்கு போர்ச்சித்த என்ற தன்மையிலே போகம மகிழ்ச்சி மாட்டிக்கொள்வதற்காக அவருடைய குரு கோலஞ்சிநாதன் என்ற அந்த சீன ஞானி உலக உண்மைகளை எல்லாம் அறிய வேண்டும், உலகத்திற்கக்கூடிய அழகெல்லாம் ரசிக்க வேண்டும்,
உலகத்திலே எங்கெல்லாம் அதிசய பொருட்கள் இருக்கிறதோ அவெல்லாம் சீரப்பேரரசை அலங்கரிக்க வேண்டும் என்ற தன்மையிலே அதை நீ கொள்ளையடித்து வந்தாலும் சரி, நேர்வழியிலே பெற்றாலும் சரி, எனக்கு அது கவலை இல்லை. இங்கே வர வேண்டும் என்றே எவ்வாறு கிருஷ்ணதேவராயர் நாட்டை காப்பதற்காக எல்லா மண்டலங்களுக்கும் பல விதத்திலும் சிறப்பற்ற அறிஞர்களை அனுப்பி அந்தந்த மண்டலத்தின் ராஜ்யத்தின் நிர்வாகிக்கூடிய தன்மையை கிளைகளாக பிரித்து தலை என்ற பகுதி எவ்வாறு கை கால் என்ற பல்வேறு உறுப்புகளில் செயல்படக்கூடிய தன்மையாக இருக்கிறதோ அந்த தலைமை நிலையை தக்க வைத்துக் கொள்வதற்காக நல்ல ஒரு ராஜாங்கத்தை நடத்தியவன் தான் கிருஷ்ணதேவராயன். அவனுக்கு அந்த திருவருளை தந்தவன் ஏழுமலை சீனிவாச பெருமான். அவன் நரிகள் என்ற நிலையிலே தந்திரமிக்கவன், அந்த உயிர்சக்தி மிக்கதை அறிந்தவன், உடலிலே நாகாபரணத்தை திருப்பதி ஏழுமலையானை போல் அணிந்து கொண்டிருந்தவன், இன்றும் பல்வேறு ஆலயங்களிலே அவனுடைய விக்கிரகங்கள் நிலையில் பேசக்கூடிய தன்மையாகவும் வாசனை வீசக்கூடிய தன்மையாகவும் அந்த கிருஷ்ண சக்தி அவனுடன் செயல்பட்டது என்பதுதான் ஞான நிலையிலே நாம் ஏற்றுக்கொள்ள வேண்டும். வரலாற்றின் மேல்நிலைகளை நாம் வைத்துக்கொண்டு ராவணன் தவறானவன் என்று சொல்லிக்கொண்டு இருப்பதைப் போல ராவணன் இந்த உலகத்திற்காக கொடுத்து சென்ற 27 விதமான நூல்களின் சக்தியை நாம் இழந்து விட்டோம் என்பது வெட்கக்கேடான வேதனையான விஷயம் என்று சொல்வதை தவிர வேற என்ன இருக்கிறது? நதி மூலம் ரிஷி மூலம் பார்க்கக்கூடாது. இந்த நூல்களை படைத்தவன் எவ்வாறு வாழ்ந்தான் என்பது நமக்கு தேவையில்லை, எவ்வாறு வீழ்ந்தான் என்பதும் தேவையில்லை. மனித குலத்திற்கான மருத்துவம் ஆணுக்கு ஒரு மருத்துவம், பெண்ணுக்கு ஒரு மருத்துவம் தனியாக இருக்கிறது. ஆண்கள் வல்லினமாக இருக்கிறார்கள், பெண்கள் மெல்லினமாக இருக்கிறார்கள் என்ற நிலையை சுட்டிக்காட்டியவன் ராவண மகரிஷி. மாதர் மருத்துவம் என்ற அற்புதமான நிலை இந்த உலகத்திற்கு கொடுத்திருக்கிறான். அவற்றையெல்லாம் மொழிபெயர்த்து வழிகாட்டி இந்த உலகத்திற்கு தந்தரல வேண்டும் என்பது ஈஸ்வர மகரிஷியின் அன்பு கட்டளை, ஆசை கட்டளையாக இருக்கிறது. இவ்வாறு இந்த உலகத்திலே பல்வேறு ஞானிகள் தோன்றினார்கள், மறைந்தார்கள். அனைவரது வாக்குகளும் இந்த உலகத்திற்கு கிடைத்ததா என்றால் நிச்சயமாக கிடையாது. ஆனாலும் அவர்களுடைய சுவாசம் என்ற இருப்புத்தன்மை இந்த பூமியிலே இருக்கிறது. அந்த சுவாச சக்தியை அவர்களை எண்ணுகின்ற நிலையிலேயே நாம் அடைய முடியும். இவையெல்லாம் ஆறு விதமான சுவைகளுக்கு அப்பாற்பட்டு ஞானச்சுவை என்று ஒன்று இருக்கிறது. அந்த ஞானச்சுவை தான் கர்ப்பவையில் இருக்கக்கூடிய பெண்களுக்கு புளிப்பான மாங்காயை சாப்பிட்டாலும் தித்திக்கிறது, காவிக்கல் என்ற மண்ணை சாப்பிட்டாலும் சுவை சக்தியாக அது இருக்கிறது. ஆக ஜலதோஷம் என்று சொல்லக்கூடிய நிலையிலே நாம் எதை சாப்பிட்டாலும் மண்ணாக இருக்கும். ஆனால் இந்த ஜலதோஷம் என்ற தன்மையை தரி வெங்கடாஜலபதியாக, அருணாச்சலமாக, ஜலகண்டேஸ்வரர் என்ற மூன்று சக்தியிலும் இணைந்த தன்மையாக ஒவ்வொரு கர்ப்பஸ்திரியும் செயல்படுகிறாள். இசைன்ற அந்த சர்ப்பங்களின் நாத சக்தி காயத்திரியாக அவருடைய உடலை சுழன்று கொண்டே இருக்கிறது. எட்டாவது நிலையாக அந்த உயிர்சக்தி சுரநிதம் என்ற உயிர்சக்தி சுக்கிரத்தை உள்வாங்கி ஒரு குழந்தையை உருவாக்கின்ற படைப்பு கலையிலே மிகப்பெரிய ஒரு சிற்பக்கலையை சேர்ந்தவர்களாக, சிற்பக்கலை ஆற்றல் அறிந்தவர்களாக அந்த பெண் சக்தி செயல்படுகிறது என்ற உண்மையை நாம் நினைத்து பார்த்தால் அது நமக்கு நன்மையாக இருக்கும், அது நமக்கு உள்முக பயணமாக இருக்கும். இந்த கர்ப்பப்பை என்ற தன்மையே நான்கு விதமான புள்ளிகளிலே காப்பாற்றப்படக்கூடிய தன்மையாக இருக்கிறது. இந்த நான்கு விதமான புள்ளிகளும் இரண்டு கைப்பெருவல்களிலும் இரண்டு கால்பெருவல்களிலும் இருக்கிறது. இதை குளிர்ச்சிப்படுத்த வேண்டுமென்றால் விளக்கினை வைத்து அதன் மையப்பகுதியான தெப்புள் கையிலும் விளக்கினை வைத்துக் கொள்ள வேண்டும். இதை வெப்பப்படுத்த வேண்டும் என்று நினைத்தால் அந்த ஐந்து விதமான புள்ளிகளிலும் வேப்பனையை வைக்க வேண்டும். இந்த ஐந்து விதமான சூட்சும புள்ளிகளும் கடவாய்ப்பல் என்று சொல்லக்கூடிய இடது கடவாய்ப்பல்லும் வலது கடவாய்ப்பல்லும் செயல்படக்கூடிய தன்மையாக இருக்கிறது. இந்த வலது கடவாய்ப்பல் என்ற நாடியைத்தான் இயக்குகின்ற சக்தியை இப்பொழுது சொல்லியிருக்கிறதே தவிர இடது கடவாய்ப்பல் என்ற தன்மையிலே இயக்க வேண்டும் என்று தான் இப்பொழுது சொல்லியிருக்கிறதே தவிர வலது கண்ணத்திற்குள்ளே இருக்கின்ற அந்த கடவாய்ப்பல் என்பதை இன்னும் ஈஸ்வர மகிழ்ச்சி விளக்க சொல்லவில்லை. இந்த 32 விதமான பல் சக்தி தான் 32 பதுமைகளாக இருந்து விக்ரமாத மகரிஷிக்கு பேசியது. இதுவே 16 16 என்ற கீழ் நோக்கி இருக்கின்ற நிலையாகவும் மேல் நோக்கி இருக்கின்ற நிலையாகவும் 16 சோடச மந்திரங்களாக, 16 சோடச அதிசயங்களாக, 16 பெற்று பெருவாழ்வு வேண்டும் என்று இந்த பல் சக்தியை சொல் சக்தியாகி எண்ணங்களின் மின்சக்தியாக மாறி ஞானத்தின் சக்தியாக அந்த லகர சக்தி லவகஜா என்று மாறியது என்றெல்லாம் என்று எண்ணி பார்க்கும்போது இந்த லவ என்ற வார்த்தையிலே மிகப்பெரிய ஒரு மந்திர சக்தி இருக்கிறது. ஆக இந்த தன்மைகளின் வழியிலே சென்று இந்த 100 சூரிய சந்திர நட்சத்திரங்களின் தன்மையை நமக்குள்ளே எவ்வாறு ஏற்றுக்கொள்வது, எவ்வாறு போட்டிக்கொள்வது
எவ்வாறு ஏமாற்றங்கள் இல்லாமல் நாம் மாற்றம் பெறுவது என்ற நிலையிலே சூரியனை வணங்கும் பொழுது சந்திரனை வணங்க முடிவது கிடையாது. சூரியனின் சக்தியை சந்திரன் பெறுகிறான் என்ற உலகநிலையில் சொல்லப்பட்டாலும் கூட இந்த சூரியனின் சக்தியை ஒவ்வொரு மங்கையிலும் பெற்று அவர்களே ஒரு அக்னியாக நடமாடும் சூரியனாக இருக்கிறார்கள், நடமாடும் சந்திரனாக இருக்கிறார்கள், நடமாடும் நட்சத்திர தேவதைகளாக பெண்கள் இருக்கிறார்கள் என்ற உண்மையை உணர்ந்து பார்த்தால் ஆண்களுக்கு வெளிமுகமாக வருகிற வளர் இந்த ரோம சக்தி எல்லாமே இந்த நட்சத்திரங்களின் சக்தியாகத்தான் வெளிப்படுகிறது. இதிலே கருமை நிறம் இருந்தாலும் அதிலே ஒளி ஒளிந்திருக்கிறது. ஒவ்வொரு ரோமத்திலும் நம்முடைய ஒவ்வொரு ரோமத்திலும் நம்முடைய ஒளி உடல் இருக்கிறது. எனவேதான் இந்த முடி என்ற தன்மையை தான் மணிமுடியாக அரசன் என்ற நிலைக்கும் நம்மை தள்ளும். இந்த முடி என்ற தன்மையை நாம் உணராவிட்டால் அடிமுடி அறியாத அண்ணாமுடியானாகத்தான் நாம் வாழ முடியும். இந்த ரோமத்துவாரங்களின் நட்சத்திர சக்தியெல்லாம் பெண்களுக்கு உள்வாங்கப்பட்டு அவர்கள் மஞ்சள் நீர் தேய்த்து குளிக்கின்ற நிலையிலே அவர்களுக்குள்ளே அந்த ஒளி சக்தி உள்முகமாக திரும்பி அந்த வேறு சுவர்களெல்லாம் கண்ணாக மாறி இதைத்தான் மாரியம்மனுக்கு 1000 கண்ணுடையாள் என்று சொல்லியிருப்பார்கள். 1000 தலை நாகம் என்று பதஞ்சலி மகிழ்ச்சி சொல்லியிருப்பார். இந்த 1000 தலை கொண்டவர்களில் பல்வேறு நட்சத்திர நிலையில் கொண்டவர்களாகத்தான் இந்த பெண் சக்தி இருக்கிறது. இவர்களுக்கான உலகம் இந்த உலகத்திற்குள்ளேயே நடமாடும் தாவரமாக ஆணியிருக்கிறான். அவனுடைய மனமுய கோஷம் எடை இல்லாதது. ஆனால் பெண்களின் மனமுய கோஷம் ஒரு பார்வை எவ்வளவு தூரம் பார்க்குமோ தெளிவாக அந்த நிலையத்தான் அவளுடைய மனமுய கோஷம் செயல்படும். ஆக இந்த பெண்கள் என்ற அந்த உடலமைப்பிலே மண் சக்தி கைவிடப்பெற்றவர்களாக எந்த மண்ணின் மீது இருக்கிறார்களோ அந்த மண்ணிலே முளைக்கக்கூடிய மரம் எந்த உயரம் அடைகிறதோ அந்த அளவிற்குத்தான் அவருடைய கண்ணின் ஆற்றல் சக்தி அவர்களை சுற்றி சுழன்று கொண்டிருக்கும். எனவேதான் இயற்கையை அவர்களை பரிசுத்தப்படுத்தி பெண்மை சக்திக்கான நன்மை சக்தியை இந்த உலகத்திற்கு வழங்குகிறது. அந்த பரிசுத்த சக்தியாகத்தான் மனிதன் விஷத்திலிருந்து அமிதமாக நாம் உருவத்தை எடுக்கிறோம். ஆக இந்த சூரிய வணக்கம் செய்யும் பொழுது சந்திர வணக்கம் செய்ய முடிவதில்லை. விதையிலிருந்து விருட்சம் வந்ததா, கோழியிலிருந்து முட்டை வந்ததா என்ற கேள்வி வரும் பொழுது இந்த கோழி என்ற வடிவம் வானத்திலே புள்ளியாக முதலில் இருந்தது, பிறகு அதுவே முட்டையாக பூமிக்கு வந்தது என்று சொல்லப்படுகிறது. இதேபோல் இந்த சூரியனுக்கு சக்தி கொடுப்பதாக சூரியனுக்கு பின்னால் ஒரு ஜலசக்தி சந்திர சக்தி இருக்கிறது. இரண்டுக்கு இடையிலே நாக உலகம் இருக்கிறது, அதற்கப்பால் பைரவ உலகம் இருக்கிறது என்று இந்த பூமிக்கு அப்பாற்பட்ட செல்லக்கூடிய ஞானப்பாதையை சூரிய பாதை என்ற 15 விதமான ரகசிய நூல்களில் அர்ச்சராதி என்ற நூல் திருப்பதி ஏழுமலையன் ஆலயத்தால் வெளிப்படப்பட்டு வழங்கப்பட்டிருக்கிறது. ஆக இந்த 3 விதமான வணக்கங்களையும் இந்த சூரிய சந்திர நட்சத்திர சூரியன் என்று சொல்லக்கூடிய பிறப்பின் நிலைகளெல்லாம் ஒன்று இருந்தால் ஒன்று கிடைக்காது. பகலிலே சந்திரனை பார்க்கப் போனேன், அவன் இரவிலே வருவதாக சொன்னான் என்று கண்ணதாசன் ஐயா பாடியிருப்பார்கள். ஆனால் இந்த சந்திரனை இரவிலே வணங்குவதாக இருக்கிறது. நட்சத்திரங்கள் இரவில் தான் நம் கண்கு தெரிகின்றன. பகலிலேயே இந்த சந்திரனையும் நட்சத்திரங்களையும் காண வேண்டும் என்று சென்ற சில நாட்களுக்கு முன்பு பேசிய ஒளிநாடாவிலே ஈஸ்வர மகிழ்ச்சி ஞானப்புலம்பலாக இந்த திருவருள் நமக்கு கொடுத்தார். இந்த சக்தியை பெறுவதற்குத்தான் இருபுறம் திருவையில் பல்வேறு குழாய்களை நாம் தொங்கவிட்டு அதன் கீழே அமர்ந்து படுத்துக்கொண்டால் இந்த 3 நிலைகளையும் அடைய முடியும் என்று போகமா மகிழ்ச்சி சப்தகாண்டத்திலே சொல்லியிருக்கிறார். இதற்கு குரலி வித்தை என்ற பெயர் சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த குரலி வித்தை என்று சொல்லக்கூடிய அந்த குரல் தன்மையை திரு என்ற ஈர்ப்புத்தன்மையாக தனக்குள்ளே ஏற்றுக்கொண்டு இதே அளவே வாக்கியங்களாக அமைத்து இந்த உலகத்திலே பிறந்த மாமகரிஷி திருவுருவனவான். இந்த 3 நிலையிலையும் ஒரே நேரத்தில் எவ்வாறு வழிவிடுவது? நமக்குள்ளே வெளிமுகமாக இருந்த அந்த ரோமத்துவாரங்கள் என்ற நட்சத்திர சக்தியை உள்முகமாக எவ்வாறு செல்லச் செய்வது? பெண்களுக்கிடையே உள்முகமாக வளர்ந்துள்ள மூங்கிலை போல்
உள்முகமாக வளர்ந்துள்ள அந்த நட்சத்திர சக்தி அவர்களுடைய உலகத்தை எவ்வாறு வெளிப்படுத்த செய்வது என்ற நிலைகளுக்கான ஒரு அற்புத தியான நிலைய ஆனந்த நிலையை ஒரு நோக்கு இவள் கண் உள்ளது. ஒன்று விதியாக இருக்கிறது, வியாதியாக வருகிறது. மறுநோக்கு இவள் கண் உள்ளது, அது நோய்க்கு அது மருந்தாக இருக்கிறது என்ற பெண்ணின் தன்மையில் சொல்லக்கூடிய அந்த மெய்ப்பொருள் பொய்ப்பொருள் தன்மையெல்லாம் சமநிலையாகப்பட்டு கண்கள் ஆத்மாவின் ஜன்னல் என்று சொல்லப்படுகின்றது. அந்த ஜீவாத்மாவை பரமாத்மாவாக மாற்றிய வினாடிகளிலே ஞானத்தை நம்முடைய 72,000 நாடி நரம்புகளிலும் பூட்டி அதை குதிரைகளாக மாற்றி அந்த ஞானத்தை எப்பொழுது நாம் வளம் பெறப் போகிறோம் என்ற நிலைகளுக்கான நிலையை ஈஸ்வர மகிழ்ச்சியிடம் கேட்டபொழுது எப்பொழுதும் போல் மிக எளிமையாக அற்புதமாக ஈஸ்வர மகிழ்ச்சி இன்றைய வான்காட்சியிலே சூரிய தியானத்திலே இதை விளக்கியிருக்கிறார். இந்த சூரிய சக்தியை அதன் இடப்பக்கமாக வெளிப்படுகின்ற சக்தியை எல்லா உருவங்களுக்கும் இடப்பக்க சுழற்சி இருக்கிறது. அது பூமி வலப்பக்கமாக உள்வாங்கியது வான் சக்திகளை. உள்மூச்சு வளமாக செல்கிறது, வெளிமூச்சு இடமாக செல்கிறது. வாய்ப்புகளிலே வரக்கூடிய வாந்தி இடப்பக்கமாக சொல்லென்றால் வாந்தியாக வருகிறது, வலப்பக்கமாக சொல்லென்றால் அது உணவாக ஏற்கப்படுகிறது. குதத்துவாரங்கள் போல 4 துவாரங்களில் வெளிப்படக்கூடிய காற்று இடப்பக்கமாக சொல்லுதான் வெளியேறுகிறது. லட்சக்கணக்கான இடப்பக்க சுழற்சியில் தான் ஒரு வளம்பரி சங்கு உருவாகிறது. லட்சக்கணக்கான வளம்பரி சுழற்சியில் தான் இடப்பக்க சுழற்சி உருவாகிறது. இந்த இரண்டும் தன்மை திராட்சை என்று சொல்லக்கூடிய டார்டாரிக் ஆசிடில் இருக்கக்கூடிய திராட்சைகளிலே இருக்கிறது. இதை உணர்ந்து அருந்துகின்ற நரிகள் இந்த உலகத்திற்கான உயிர் சக்தியை தங்கள் உள்ளிடுகின்ற சப்தம் மூலம் கொடுக்கின்றன. இதுவே நம் உயிரை காக்கின்ற சக்தியாக இருக்கிறது. எலும் இச்சைகளினால் வரக்கூடிய மனவியாதிகளாக இருந்தாலும் சரி, பெரும் இச்சை என்று சொல்லக்கூடிய அந்த ஞானத்தன்மையில் சென்று வருகின்ற உடல் சூட்டின் வியாதிகளாக இருந்தாலும் சரி, இந்த ஞானப்பாதையிலே தவறான நிலைகளை பெற்றுக்கொண்டு ஏற்றுக்கொண்டு கற்றுக்கொண்டு பொய்ப்பொருள் தோற்றம் காண்கின்ற நிலையிலே நாம் செயல்பட்டு விட்டால் பித்தப்பை சுரந்து அந்த பித்த நாடியை ஒடுங்கிவிட்டால் பேசாமல் போய்விடும் என்று சித்த வைத்தியம் கூறுகிறது. இந்த பித்த நாடி மொத்த நாடியும் இருக்கக்கூடிய விஷப்பையாக நமது உடலிலே இருக்கிறது. இந்த பித்தப்பையிலும் கற்கள் உருவாகின்ற தன்மையாக அதை ஆக்கிவிடாமல் கனிந்த தன்மையாக உருவாக்கும் பொழுது அது திருத்தணியாக மாறி அதுவே பழமுதிர் சுவையாக உயிர்ப்பாலை வெண்ணெய் என்ற தன்மையிலே செல்விட்டு நல்ல பல நன்மைகளை தரக்கூடிய நிலைகள் எல்லாம் அதிலே வரும். ஆக இறந்த பின்பு பல உலகங்களையும் இயக்கக்கூடிய இந்த மனித மொழியின் சக்தியில் இருக்கக்கூடிய அந்த அண்ட சக்தியை பிண்ட சக்திகளை அடக்கி செயல்படுவதற்கான ஒரு அற்புதமான மை அண்டத்தை பிண்டத்தை நினைக்கக்கூடிய மையையும் ஈஸ்வர மகிழ்ச்சி இன்றைய பாடல்களிலே இன்றைய ஞான குடும்பங்களிலே வழங்க இருக்கிறார். அவருடைய வள்ளல் குணத்திற்கு ஈடு இணை கிடையாது. செல்ல முடியாத இடத்திற்கெல்லாம் என்னை அழைத்து சென்றிருக்கிறார். 15 நாட்கள் சுற்றுமை பிரயாணத்திலும் சரி, ஒவ்வொரு நாளும் நமக்குள் இறங்குகின்ற நிலையிலும் சரி, எழுகின்ற நிலையிலே தொழுகின்ற நிலையாக வருகின்ற நிலையிலும் சரி, எழுகின்ற நிலையிலே தொழுகின்ற நிலையாக வருகின்ற நிலையிலும் சரி என்பதை எண்ணி பார்க்க வேண்டும். தொழுகின்ற நிலை வரும்பொழுது மகரிஷி வேறு நான் வேறாக ஆகிறேன். ஆனால் எழுகின்ற நிலை வரும்பொழுது நமக்குள் ஐக்கியம் என்ற உணர்வு வருகிறது. ஆக நமக்குள் எழுகின்ற உணர்வுகளை நமக்குள் எழுகின்ற எண்ணங்களின் சக்தியில் வருகின்ற தெய்வ நிலைகளை தொழுவதுதான் நமக்குள்ளே அந்த ஐக்கிய சக்தி வரும். நமக்குள் தொழுகின்ற நிலையிலே அந்த சக்தி நமக்குள் எழுகின்ற நிலையாக வந்தால் நாம் ஞானத்தில் கீழே இறங்குகின்ற படிக்கட்டிலே இறங்கிறோம். பரம விளையாட்டிலே சர்ப்பம் தீண்டப்பட்டு புறப்பட்ட இடத்திற்கே நம்முடைய காய் வந்து விடுகிறோம். ஆக இந்த ஆன்மீகம் என்பது வழுக்கு மரமாக இருக்கிறது. இந்த வழுக்கின்ற நிலையிலே சென்று இழுக்குகளை தேடிக்கொள்ளாமல் உடல் அழுக்குகளை மாற்றி ஞானத்தின் ஊக்க சக்தியாக
நாம் செயல்பட வேண்டும் என்பதைத்தான் கிரியா சக்தி, ஞானசக்தி, யோகசக்தி என்று சொன்னார்கள். எந்த சக்தியை பெற்றாலும் சரி, எந்த யுக்தியின் வழியிலே பெற்றாலும் சரி, கட்டாலும் சரி, எட்டு திசைகளுக்கு வழங்க வேண்டும், எட்டு நபர்களுக்காக வழங்க வேண்டும், அஷ்ட பசுக்களுக்கு வழங்க வேண்டும், அஷ்ட நாகங்களுக்கு வழங்க வேண்டும், அஷ்ட யானைகளுக்கு வழங்க, அஷ்ட கஜங்களுக்கு வழங்க வேண்டும், அஷ்ட பைரவர்களுக்கு வழங்க வேண்டும், அஷ்ட மாதர்களுக்கு வழங்க வேண்டும் என்ற நிலையிலே நாம் செயல்பட வேண்டும் என்ற தன்மைக்காகத்தான். இந்த மகாசக்தியை அனைவரும் பெறுவதற்கு கையில் குடையின்றி நமது முன்னோர்கள் யாரும் செல்வது கிடையாது. அந்த குடையை விரித்து தலைக்கு மேலே வைத்து கொண்டால் நாம் எதுவும் செய்ய வேண்டியது கிடையாது, தியானம் செய்ய வேண்டியது கிடையாது, யாகம் நடத்த வேண்டியது கிடையாது. சில ஆயிரங்களையோ வசதி படுத்தவர்கள் பல லட்சங்களை செலவழித்து பரிகாரம் செய்ய வேண்டிய தேவை கிடையாது. ஆக ஒரு இல்லத்திலே இந்த குடை விரிக்கப்பட்டு வைத்து விட்டால் எங்காவது நமது இல்லத்திலே சூரிய சக்தி என்ற பிரம்மபாகம் சூரிய சக்தியை ஈர்க்கப்படாமல் இருக்கிறது, சேர்க்காமல் இருக்கிறது. ஆக நம்முடைய இல்லத்தின் சுழற்சி இன்னொரு இல்லத்திலே சொல்லிட்டு அவர்களுக்கு நன்மையை தருவதாக இருக்கும். ஆக பல வீடுகளுக்கிடையே ஒரு பல வீடுகளும் இயக்கக்கூடிய மைய சக்தியாக ஏதாவது ஒரு வீடு அமைந்துவிடும். ஆக நமது வீடு நன்மைகளை உள்வாங்காமல் நன்மைகளை வெளிச்செல்கின்ற தன்மையாக செயல்படுகிற நிலையிலே எவ்வளவு காசு வந்தாலும் தங்க மாட்டேங்கிறது என்ற இயக்கம் எல்லோருக்கும் இருக்கிறது. இந்த சக்தியெல்லாம் பொங்கச் செய்வதற்கு நாம் இல்லத்திலே ஒரு குடையை விரித்து வைத்து அதை எட்டு முனையில் வெங்காயத்தை குற்றி வைத்து அல்லது உருளைக்கிழங்கை வைத்து விட்டால் அந்த ஊருக்கு மாதம் மும்மாரி நிச்சயமாக மழை பெய்யக்கூடிய தன்மை இருக்கிறது. உருளைக்கிழங்கை வைத்து விட்டால் வெங்காயத்தை குத்தி வைத்து விட்டு உருளைக்கிழங்கை குடை கீழே வைத்து விட்டால் மண் சக்தியும் மின்சக்தியும் இணைகின்ற தன்மையாக அங்கே இருக்கும். அல்லது சிறிய உருளைக்கிழங்கை குத்தி வைத்து விட்டு வெங்காயத்தை அதற்கு கீழே வைத்து விட்டால் மகாசக்தி எல்லாம் அந்த வில்லத்திலே பொங்கக்கூடிய தன்மையாக இருக்கும். நாம் எங்கு சென்றாலும் குடைப்பிடித்து வாழ வேண்டும் என்பதெல்லாம் அக்காலத்தில் நடைப்பயணமாகத்தான் எங்கும் சென்றோம். இப்பொழுதெல்லாம் நாம் வண்டிகளில் செல்லக்கூடிய தன்மை இருக்கிறது. ஆக டூ வீலரிலோ ஃபோர் வீலரிலோ செல்லும் பொழுது நாம் குடைப்பிடிக்க முடியாது. ஆனாலும் கூட காரில் வைத்திருப்பவர்கள் தங்கள் காருக்கு மேலே பொருள் வைக்கக்கூடிய இடத்திலே ஒரு சிறிய குடையை அமைத்து விட்டால் கூட அந்த மகாசக்தி எல்லாம் அந்த வாகன சக்தி மூலம் நமக்கு தேவகணங்களாக, தெய்வ கணங்களாக, நமக்குள்ளே கணபதி என்ற நிலைகளாக, சற்குண சக்தியாக துர்குணங்களை எல்லாம் நற்குணமாக்கி பொற்குண சக்தியாக மாற்றக்கூடிய தன்மை இங்கே வருகிறது. இதைத்தான் கோவர்த்தன மலையை குடைப்பிடித்து கண்ணன் காப்பாற்றினான். இந்த குடை சக்தி கொண்ட பறவையாக இருக்கின்ற ஒரு பறவை கல்குருவியாக இருக்கிறது. அது சித்தர்களையே உணவாக கொண்டு மகா சித்தராக வாழ்கிறது. எவ்வாறு ராஜநாயகங்கள் பாம்புகளை சாப்பிட்டு வாழ்கிறதோ அதை போல இப்படிப்பட்ட நிலையைத்தான் வாமனன் என்ற நாராயண பெருமாள் திருவோணத்திலே வருகிறார். மகாபலி சக்கரவர்த்தியை முக்தி கொடுக்க வருகிறார். அந்த நாளிலே மகாபலி சக்கரவர்த்தி பூமியிலிருந்து எழுந்து மண்ணுக்குள்ளே புதைக்கப்பட்ட கபிலமுனிவி ஆசிரமத்திலே இன்றும் வளர்க்கூடிய மேற்கூடிய அந்த மகாபலி சக்கரவர்த்தி திருப்பதி ஏழுமலையான் ஆலயத்திலும் குருவாயூரில் இருக்கக்கூடிய ஆலயத்திலே பாதாளஞ்சன கல் என்ற நிலையிலும் செயல்படக்கூடிய தனிமையாக அந்த மகாவலி சக்கரவர்த்தி இருக்கிறார். ஆக அந்த குருவாயூரப்பன் ஆலய சக்திக்கும் பழனி என்ற அந்த முருகன் ஆலய சக்திக்கும் பூமிக்குள்ளே மிகப்பெரிய ஒரு சூட்சும பயணம் எல்லாம் இருக்கிறது. போகமா மகரிஷி தன்னுடைய குருவான காலாங்கிநாதருக்கு மம்மியூர் என்ற ஆலயத்திலே புதைக்கப்பட்டு இருக்கிறார், விதைக்கப்பட்ட நிலையாக. அங்கே சென்று அவரை வணங்கிவிட்டு வருவது போகமா மகரிஷியின் வழக்கமாக இருந்தது, இருக்கிறது, இருந்து கொண்டிருக்கிறது. ஆக இந்த புள்ளியாக ஒரு மனிதன் மாறக்கூடிய வித்தியை கற்றுக்கொண்டாலும் பெற்றுக்கொண்டாலும் போகரந்த நிலையிலே குறியிட்ட கட்டளையை அவன் அறிந்து தெரிந்து புரிந்து திபத்திலே சென்று போற்றி வித்தை என்ற நிலையை கற்றுக்கொண்டார். இதை பற்றி விரிவான விளக்கமாக தமிழிலே கதைகள் வந்திருக்கிறது, கதை வந்திருக்கிறதே தவிர அதன் நிலை வெளிப்படுத்தப்படவில்லை. ஜெர்மனியைச் சேர்ந்த இரண்டு ஆராய்ச்சியாளர்கள் ஆங்கிலத்திலே இதை ஆராய்ந்து வெளிப்படுத்தியிருக்கிறார்கள். ஆக மனிதன் புலியாக மாறும்பொழுது அவன் நற்குணம் கொண்டவனாக இருந்து அந்த புலி மாறக்கூடிய வித்தையை மெய்ப்பொருள் வெளியிலே செல்லும் பொழுது அவன் உடலில் இருக்கக்கூடிய அங்கங்கள் மாலைகள் எல்லாமே அதுக்கு ஞான நிலையில் இருப்பவர்களுக்கு தோற்றமாகும். ஆனால் பொய்ப்பொருள் கொண்ட நிலையிலே மனிதன் புலியாக மாறியும் பொழுது அவன் மீண்டும் மிருகங்களை
கொண்டு நின்றிருந்த நிலையைத்தான் இருப்பான். ஆனால் மனித நிலையிலே இருந்து புலியாக மாறுபவர்கள் மனிதனின் உணர்வுகளை எடுத்துக்கொண்டு இரத்தத்தை எடுத்துக்கொண்டு அந்த இரத்தத்திற்குள் சூரிய சக்தியை மீண்டும் இறக்கி இன்று டயாலிசிஸ் என்று சுத்தப்படுத்துகின்ற தன்மை இருக்கிறதே, அப்படிப்பட்ட தன்மையை உலகிற்கு கொடுக்கின்ற தன்மை இந்த புலிகளுக்கு உண்டு. ஆக இந்த புலிகளின் உருமல் சத்தம் நாம் காதுகளில் கேட்டுக்கொண்டிருந்தாலும் சரி, அதையே திரும்ப திரும்ப மீண்டும் மீண்டும் மறுபடியும் ஒரு இசையாக்கி வைத்துக் கொண்டாலும் சரி, சிறுநீரக பிரச்சனைகளிலிருந்து மட்டுமல்ல உடலில் இருக்கக்கூடிய தூக்கமற்ற நிலை, மன பைத்தியம் பிடித்த நிலை போன்ற பல்வேறு நிலைகளெல்லாம் இந்த புலிகளின் உருமுகின்ற சக்தி காப்பாற்றுகின்ற நிலையாக வரும். இவையெல்லாம் வருவதற்கு காரணமாக இருப்பது சக்தி வழிபாடு என்ற நிலையிலே முன்னோர்கள் செய்கின்ற தவறான நிலைகள். சக்திக்கு வாகனமாக சிங்கம் சொல்லப்படுகிறது. அந்த சிங்கத்தின் வழிபாட்டை சென்று ஞான நிலையில் அறிவது மிக 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 சோதனையான ஒரு நிலை. இந்த சிங்கத்தின் உருமல் சக்தி வெளிமுகமாக செல்கின்ற சக்தி, புலியின் உருமல் சக்தி உள்முகமாக செல்கின்ற சக்தி என்ற நிலையிற்காகத்தான் சிங்கமுகத்தை போட்டிருப்பார்கள். புலியின் அகத்தை அனாகத சிக்கத்தில் வருகிற மாதிரி போட்டிருப்பார்கள். புலியின் தோல் மீது அமர்ந்து தியானம் செய்கின்ற நிலையாக இருப்பார்கள். இந்த புலி மீது இந்த புலியை அடக்கி புலியின் மீது வாகனமாக வந்தவன் ஐயப்பன். ஆக இந்த புலியின் நிலையிலே ஐயப்பன் ஆலயத்திலும் பல்வேறு சூட்சும சக்திகள் எல்லாம் இருக்கின்றன. அவர் அமைந்திருக்கின்ற யோக நிலையே யாக நிலையாக அவ்வாறு நாம் அமர்ந்து இரண்டு குதத்துவாரங்களில் இருக்கக்கூடிய மேடுகளை சமநிலைப்படுத்தக்கூடிய தன்மையாக குதிக்கால் என்ற நிலையிலே நாம் அமரும் பொழுது இந்த உடல் சமன்படுத்த நிலையாக இருக்கிறது என்ற உண்மையை அறிந்து தெரிந்து புரிந்து தெரிந்து கொள்ள வேண்டியது. எப்பொருள் யார் யார் வாய் கேட்கணும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பதை என்பதை எங்கள் குருமுகம் கொண்டு கருமுகம் கொண்டு சிந்தித்தால் சந்தித்தால் மெய்க்கான சந்திக்கலாம் மெய்ஞானத்தை என்ற வழியிலே சென்று உண்மைகளை கடைந்து பார்ப்பதற்கிடையே இதுவோடு கடைந்து அதில் வெளிப்பட்ட பல்வேறு ராஜ பொருட்களை எல்லாம் நீங்களும் அடைந்து நல்வழியில் செல்ல வேண்டும் என்று ஈஸ்வர மகிழ்ச்சி வாழ்த்துகிறார். ஆக இந்த தியானம் என்ற நிலையிலே எவ்வாறு அந்த சூரிய சந்திரன் நட்சத்திர தியானங்களை நாம் எவ்வாறு செய்வது, இந்த நிலைகளின் தன்மையே இந்த உலக சக்தியை திலக சக்தியாக நாம் எவ்வாறு அணிந்து கொள்வது என்ற நிலையிலெல்லாம் தொடர்ந்து நாம் காணலாம், ஞானத்திலே பேணலாம், உலா வரலாம். அப்பொழுது நிலாவும் நமக்குள்ளே மூன்றாம் முறையாக வரலாம். சிவன் கங்கையில் இருந்த அந்த நிலாவை போல இந்த உடம்பை நல்ல சேத்திரமாக்கி அந்த நட்சத்திர சக்தி சூரிய சக்தி சந்திர சக்தியத்தை ஏக நிலையிலே ஏக வணக்கமாக எவ்வாறு பெறுவது, இதையே திலகமாக எவ்வாறு அணிந்து கொள்வது, இந்த உடல் பல அணுக்களால் பிளக்கப்பட்டு கொண்டே இருக்கிறது, இந்த பிளந்த நிலையில்தான் இந்த நட்சத்திர சக்திகள் ரோமமாக வெளியே வருகின்றன, இது பெண்களுக்கு உள்முகமாக செல்கின்ற நிலையாக இருக்கிறது என்பதை புரிந்து கொண்டால் அந்த உள்முக நிலையிலே எப்படிப்பட்ட மகாசக்தியை எல்லாம் பெண்கள் வைத்திருக்கிறார்கள் என்பதை நாம் அறிந்து தெரிந்து புரிந்து கொள்ள முடியும். ஆனாலும் அந்த மஞ்சளை பூத்தி குளித்தால் மட்டுமே அவர்களுக்குள்ளே அந்த நிலையில் சொன்ன சக்தியாக மாறுகிறது என்ற உண்மையை நாம் புரிந்து கொண்டால் நல்ல வழியிலே செல்ல முடியும், தியான நிலையிலே வெல்ல முடியும், தொடர்ந்து காணலாம். சித்திரத்தை